அது இத்தனோண்டு பொந்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். இன்னொரு விஷயம் நான் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன், இதுதான் நம்மளோட ரூம் 402 கடைசி ரூம். இந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணோன்னா சூரத்தோட அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோடனே கேமியா கேமியா கேமியான்னு ஒரே ஹிந்தி சேனல்ஸாக ஓடுனுச்சு. காஃபியில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது, ஒரு டேஸ்ட்டும் தெரியல. அந்த காஃபியோட கசப்பு மட்டும்தான் இருக்குது. நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது, ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் சூரத்தில் இருக்கேன். சூரத் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே சாரீஸ் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பல்காக சாரீஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூரத் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ சூரத்தில் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், என்னோடய ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்தில் சென்ட்ரல் பெக்கான் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நடாது அப்படின்னு ஓகேவாக இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் செம்மையாக இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அண்ட் இங்கே தமிழ் ஆளுங்களும் இருக்காங்க. சூரத்துக்கு போகிறோம் அப்படின்னோடனே மொழி தெரியாத ஊருக்கு போயிட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு யோசித்தோம். அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தா தெரியுது நிறைய தமிழ் ஆளுங்களும் இங்கே இருக்காங்க, அண்ட் நிறைய தமிழ் ஆளுங்களும் இங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அண்ட் இங்கே ஹோட்டல்லே வந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கீழே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இந்த ஹோட்டலோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2500 3000 தான் இருக்குது. நம்ம வெளியில் போய் தங்கும்போது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல என்விரான்மெண்ட்டில் ஒரு ரூம் எடுக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த சார்ஜஸ் ஆகும். இந்த ஹோட்டல் வந்து சூரத்தோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே சுற்றி உள்ள ஏரியா எப்படி இருக்குது, இந்த ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஸ்கின்ல ஒரே ஒரு ப்ராப்ளமை மட்டும் நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ். இந்த ஓப்பன் போர்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல எக்ஸஸ் ஆயில் இருக்கிறதுனால, ஏஜ்னால, ஜெனிடிக்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் சேஞ்சஸ், நம்மளோட ஸ்கின்னை வந்து அதிகமாக சன்னுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால இதனாலலாம் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் மாமாஎர்த் பை பை ஓப்பன் போர்ஸ் ஸ்கிரீன். இது ரொம்ப எஃபெக்டிவாக போர்ஸை க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணுது. இது ரொம்ப லைட் அண்ட் நான் கிரீசி ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன கீ இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இதில் ரோஸ் ஹிப் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் ஏ இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னை ஹைட்ரேஷனாக, ஃபார்மாக, டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நியாசினமைடு இருக்குது. இது ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் B3+. இது என்லார்ஜ்டு போர்ஸை மினிமைஸ் பண்ணி ஸ்கின் டோனை ஈவன் அவுட் பண்ணுது. இதில் ப்ளூ லோட்டஸ் இருக்குது. இது இன்ஃப்ளமேட்டட் அண்ட் இரிட்டேட்டட் ஸ்கின்னை வந்து சூத் பண்ணி ஹைட்ரேட் பண்ணுது. அண்ட் லென்டில் இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. அண்ட் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் எடுத்து சர்க்குலர் மோஷனில் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக இதை அப்சர்வ் பண்ணுது. இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஓப்பன் போர்ஸ் தானாக ரெடியூஸ் ஆகிடும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இந்த மாமாஎர்த்தோட பை பை ரேஞ்சில் இன்னும் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒன்று பை பை ரிங்கிள் ஃபேஸ் கிரீம். இது ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணுது. இன்னொன்று பை பை பிளிமிஷ் ஃபேஸ் கிரீம். இது பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி மெலனின் டெபாசிட்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் டைம் டு சே பை பை ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். மாமாஎர்த் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ் கூடயுமே ஒரு ட்ரீயை லிங்க் பண்ணி விடுறாங்க. இவங்களோட எய்மே 2025 1 million ட்ரீஸை பிளான் பண்ணுங்கிறது தான். மாமாஎர்த் அவங்களோட அஃபிஷியல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. Android, iOS ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆப்பில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேலுக்கு ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமா 2022. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. மாமாஎர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, மாமாஎர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்பில் அவைலபிளாக இருக்கும். என்னோட கூப்பன் கோட் மாமாஎர்த்தோட வெப்சைட் அண்ட் மாமாஎர்த்தோட ஆப்பில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரூம் டூர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? A few moments later. ஸோ இப்போ நம்ம ரூம் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த வேல தான் நம்மளோட ரூமுக்கு போகணும். ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டல் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா இது இத்தனோண்டு பொந்தில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்களே, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் சூப்பர் ஆம்பியன்ஸு, செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஹோட்டல். இந்த ரூம்ஸுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது வந்து எங்களோட பேமெண்ட், நாங்கள் ரூமுக்கு போகிற அந்த வழி இல்லையா, இந்த சைடில் பாருங்களேன், இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் நிறைய ஈவெண்ட்ஸ் ஷோஸ்க்கெல்லாம் போகும்போது நிறைய ஹோட்டல்ஸில் ஸ்டே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு சில ஹோட்டல்ஸ் வந்து வெளியில் ரொம்ப ஷோ ஆஃபாக இருக்கும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா பயங்கர மொக்கையாக
இருக்கும். ஆனா இது வெளியில ஒரு மாதிரி ரொம்ப டஞ்சன்டான பிளேஸ்ல இருக்கு. பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட், நடுவுல இந்த ஹோட்டல் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எல்லாம் உள்ள ஹோட்டல் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லீங்களா? ஒரு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள வந்து பார்த்தா பயங்கர கிளாஸியா இருக்கு, லுக்கா இருக்கு. சோ வாங்க, இங்கிருந்து பார்த்தா கீழே எப்படி எவ்வளோ அழகா தெரியுது பாருங்க. செம்மையா இருக்குல்ல? அது வந்து பக்கத்து சைடு, இங்க பாருங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இப்பதான் இதை கண்டுபிடிச்சேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. இங்கே ஒரு கதவு இருக்கு, சரியா? இந்த கதவை திறந்தா கீழே வந்து ஒரு படிக்கட்டு போது. இது வந்து நம்மளுக்கு அந்த ரூம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான வழி. அவங்கெல்லாம் கூட இந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி கெஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணும் இந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி வழி கொடுத்துருக்காங்க. நம்ம ரூமுக்கு வந்தது அரவுண்ட் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் இருக்கும். கொஞ்சம் இருட்டிருச்சு. மார்னிங் டைம்லலாம் இந்த இடத்த பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்சால் மார்னிங் டைமில் நான் எடுத்து காமிக்கிறேன் வீடியோ. ஸோ இந்த பேமெண்ட்டோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இதுதான் நம்மளோட ரூம் 402, கடைசி ரூம். ஸோ ரூம்குள்ளே போகலாமா? எங்கே சாவி? ஸோ இந்த ஸ்மார்ட் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ரூம்குள்ளே போக போகிறோம். வெல்கம் டு ஹேமாஸ் ரூம். வாங்க வாங்க வாங்க. செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூமுக்கு வெளியில் அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க, ரூம்குள்ளே பாருங்கள். ரூம் எவ்வளோ ப்ளசண்ட்டாக, நீட்டாக, அழகாக இருக்குன்னு இல்லை. ஒரு பெட்டு, அண்ட் அஃப்கோர்ஸ் டிவி, ஒரு ஸ்டடி டேபிள், ஒரு சோஃபா, அண்ட் இங்கே ஒரு பெரிய கர்ட்டன் இருக்குல்ல. ஐயா எங்கடாது? இந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணோன்னா சூரத்தோட அந்த சென்டர் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஆப்போசிட்டில் சரி இதில், அது வந்து சூரத்தோட ரயில்வே ஸ்டேஷன். தெரியுதா? இங்கடா எனக்கு ஒன்றுமே தெரியலடா. சூரத் ரயில்வே ஸ்டேஷன் போட்டிருக்கு பாருங்க. இந்த வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைமில் நம்ம சென்னையில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதே மாதிரி நிற்கிது பாருங்க. அங்கே வண்டிலாம் அவ்வளோ டிராஃபிக் நிற்கிது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் இங்கே பார்த்தது, சூரத் வந்து ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருக்குது, பட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வந்து கீழே போடுறதில்ல. அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அழகாக கார்பேஜ் பாக்ஸில் போட்டுடுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் அந்த அந்த நார்த் இந்தியாவுக்கே ஒரு லுக் இருக்கும் தெரியுமா, எல்லா இடமும் கச்ச 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 கச்சன்னு இருக்குமே, அந்த லுக்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கச்ச 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 கச்சன்னு. இங்கே நிறைய ஸ்வீட் கடை இருக்குது. நார்த் இந்தியாவில் வந்து ஸ்வீட்ஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ இங்கே நிறைய ஸ்வீட் கடை இருக்குது. இங்கே வந்து நான்வெஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாமா, ஏன்னா இங்கே ஜெயின்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அதிகமாக நான்வெஜ் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஐயோ, நிறைய வெஜ் ஹோட்டல்ஸ் தான் இங்கே பார்க்க முடியுது. அங்கே கூட பார்த்தீங்களா, அலங்கார் ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பியூர் வெஜ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே. நாங்கள் வந்ததுக்கப்புறம் செம பசி. ஃப்ளைட்டில் வேறு சாப்பிட்லையா? சரி எங்கே சாப்பிட்லான்ட்டு நானும் தேடுறேன், ஏதாவது கொஞ்சம் நல்லா சாப்பிட்லாம். காலையிலேருந்து சரியாக சாப்பிட்ல, கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்லான்னு தேடும்போது கிடைக்கவே இல்லை. ஃபுல்லாக வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது இங்கே. அண்ட் நான் சொன்னேன்ல, ஆப்போசிட்டில் வந்து ரயில்வே ஸ்டேஷன். நம்மளுக்கு அப்படியே அந்த பக்கம் ரைட் சைடில் வந்து சூரத்தோட பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல. சூரத்தில் நார்மலாகவே இந்த டபுள் டெக்கர் பஸ் எல்லாம் இருக்குப்பா. மேலே ஒரு லேயர், கீழே ஒரு லேயர் பஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி பஸ் இது இருக்குது பாருங்கள். சூரத்தோட நார்மல் கவர்மெண்ட் பஸ். மேலேயும் உட்காந்துருக்காங்க, கீழேயும் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ரூம் டூருக்கு வருவோம். ஃபஸ்ட்லேருந்து வந்துடுவோம். டோர் கிட்டேருந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன என்ன ஐட்டங்களோ, சாரி நான் வந்த உடனே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கச்ச கச்சன் இருக்கு. ஒரு மூணு ஹேங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஒரு நாலு லேயர்ஸ் ஆஃப் ஷெல்ஃப்ஸ் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை வந்து இந்த கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் வருவாங்கல்ல, கல்யாணத்துக்கு வந்து ரூம் எடுத்து தங்கும் போது ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வைக்கிற மாதிரி சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வார்ட்ரோப் நல்லா இருக்கு. இந்த வார்ட்ரோப்க்கு அப்படியே அந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல பாத்ரூம் இருக்கு. நான் எங்க போனாலும் வாஷ்ரூம் க்ளீனாக இருக்கணும்னு யோசிப்பேன். வாஷ்ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஹைஜீனாக நம்ம க்ளீனாக இருக்க முடியும். வாஷ்ரூம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. டாய்லெட் தனியாக, பாத்திங் ஏரியா தனியாக, எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே
வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மேட் இருக்கணும் வாஷ்ரூம் வாசல்ல. ஏன்னா நம்ம வாட்டர்ல கால் வச்சுட்டு வரும்போது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்தோம்னா ஒரு மாதிரி சத சத சதன் இருக்கும், ஒரு மாதிரி மாய்ஸ்சராகவே இருக்கும் எல்லா இடமும். வாஷ்ரூமுக்கு வெளியில மேட் இருக்கணும், இவங்க வைக்கல, லைட்டா வழுக்குச்சு. அது ஒரே ஒரு டிராபேக் தான் இங்க. அண்ட் அது தாண்டி வந்தீங்கன்னா இங்க ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, கண்ணாடி சூப்பரா இருக்கு, நல்ல பெரிய கண்ணாடி, ரெண்டு மூணு பேர் ஒரே டைம்ல நின்னு பாக்கலாம் அந்த அளவுக்கு பெரிய கண்ணாடி. அதுக்கு கீழே வந்து ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வச்சிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி உள்ள வந்தோம்னா நம்மளோட பெட். ஸோ இங்கே ஒரு கிங் சைஸ் பெட், கிங் சைஸ் இல்லை இது குயின் சைஸ்ன்னு நினைக்கிறேன், குயின் சைஸ் பெட்டு, ரெண்டு பேர் தாராளமாக படுக்கலாம். இதுக்கு அப்படியே பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, டிவியோடு சேர்த்து செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சூரத் அப்படிங்கிறதுனால ஓப்பன் பண்ண உடனே கேமியா கேமியா கேமியான்னு ஒரே ஹிந்தி சேனல்ஸாக ஓடுனுச்சு. தமிழ் சேனல் தேடி பிடிச்சி வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. எல்லா சேனல்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் ஃபில்டர் பண்ணி தமிழ் சேனல்ஸை தேடி வைக்கிறதுக்குள்ளே பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அண்ட் இந்த டேபிள், இந்த டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் இருக்குது, இங்க ரெண்டு ஷெல்ஃப்ஸ் இருக்கு. இதை தவிர இங்க ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கு, மினி ஃப்ரிட்ஜ். பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா பாட்டில்ஸ் வாங்கி வச்சு அடிக்கிற மாதிரி. எது நமக்கு இது தேவைப்படாது, ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குடிக்கவே மாட்டோம் நம்ம. அதனால இந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே இருக்கட்டும், இருந்தாலும் அது ஆன்ல தான் இருக்கு இப்போ. அண்ட் இதுக்கு மேலே வந்து கட்லரி யூனிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டீ போடுறதுக்கு காஃபி போடுறதுக்கு ஒரு பெரிய செட்டப்பே இருக்கு. இது வந்து காஃபி பவுடர், ஓகேவா, இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து பால் பவுடர். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி இந்த மாதிரி பால் பவுடர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஆட்டையை போட்டு போட்டுக்கிறது என்னோட பழக்கம். இப்போ வந்த உடனே இந்த பால் பவுடரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அவ்வளோ அலாதி. ஏன்னா ஒரு பசியோட வந்தேன் இல்லையா, நாலு பால் பவுடர் இருந்துச்சு, அதில் ஒன்று காலி பண்ணிட்டேன் வந்த உடனே. ஸோ பால் பவுடர் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு, ப்ளஸ் கிரீன் டீ பேக் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைம்ல காஃபி குடிச்சாதான் ஈவினிங்கே ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. பேசிக்கிட்டே வரும், காஃபி போட்டுருவோம். இங்கே வந்து நம்ம பால் காஃபிலாம் எதிர்பார்க்க முடியாது. பால் பவுடர் தனியாக கொடுத்துருக்காங்க, காஃபி பவுடர் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அடிச்சுக்க வேண்டியதான் நம்ம. இது நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக வாலோடே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தூக்கி நிறுத்துறதுக்காக அடியில் ஒரு பில்லர் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் உட்காந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, கொள்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு ரோலிங் சேர் கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு, இப்படியே உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு காஃபி போட்டுடலாம். பொதுவாக இந்த மாதிரி காஃபி வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. நல்ல காஃபி குடிக்கிறவங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பால் பவுடர் காஃபிலாம் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. பட் நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ இதில் பால் பவுடர் ஒன்று குடிக்குவோம், அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இது கூட சுகர். ஓகே, இப்போது இந்த கெட்டலில் உள்ள தண்ணியை எடுத்து பொறுமையாக இதில் ஊற்றி, ஓகே அவ்வளோதான். நான் நிறைய தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கலக்கு 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 கலக்குன்னு கலக்கணுன்னா நம்மளோட காஃபி ரெடி. ஆனால் இந்த காஃபியை வந்து எந்த கேட்டகரியில் சேர்க்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. நம்மளோட காஃபி ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துக்கிட்டே ரூம் டூரை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸிங் சோஃபா, நல்ல சோஃபா, பெரிய சோஃபா. நான் கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதுனால இந்த சோஃபாவில் எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது. நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சோஃபாவில் உட்காந்தா தாராளமாக கூட உட்காரலாம், அந்த மாதிரியான சோஃபா இது. அண்ட் நம்ம ரூமில் வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது, ஏசி இன்னும் நான் ஆன் பண்ணலை. காஃபி எப்படி இருக்குன்னு அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். மூக்குக்கிட்ட கொண்டு போகும்போது அந்த காஃபி ஸ்மெல் கமகமன் இருக்குது, கன்றாவியாக இருக்குது. நான் சொன்னல காஃபி தண்ணின்னு, காஃபியில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றின மாதிரி இருக்குது. ஒரு டேஸ்ட்டும் தெரியல, அந்த காஃபியோட கசப்பு மட்டும்தான் இருக்குது. சுகர் போட்டது தெரியல, அந்த பால் பவுடர் மனசே ஆரமாட்டேங்குது. ஒரு பால் பவுடர் வேஸ்ட் பண்ணியிருக்கு, அப்படியே பிரித்து வாயில் கொட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். இப்போ பெட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு டவுட்டுங்க, இந்த மாதிரி ஹோட்டலில் போடுற பெட்லலாம் அடியில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டு துணி கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு தான் தெரியல. ஒன்று இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? இந்த துணியை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது எதுக்கு, ஸ்டைலுக்கு கொடுத்துருக்காங்களா, அழகுக்கு கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே, அது இருக்கட்டும், எப்படியும் அதை தூக்கி அந்தாண்ட கடாசிட்டு தான் நம்ம தூங்க போகிறோம். அண்ட் பெட்டு பெட்டு ஆசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அண்ட் தலஹானியும் வந்து நார்மலாக இருக்குது. தலஹானி நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் தலஹானிலாம் வச்சு படுக்க மாட்டாங்க, கொஞ்சம் சாஃப்டாக தான் வச்சுப்பாங்க. தலஹானி பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு. நம்ம
இந்த ரெஸ்டாரண்ட்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்க ஆர்டர் பண்ணி மேலேயே நம்மளுக்கு வந்து டைனிங் சர்வீஸ் கொடுத்துறேன் அப்படினு சொல்லிட்டாங்க. சோ அந்த ஃபுட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். Many hours later. சோ எஸ், இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணி டிரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி சாப்பிடுறதுக்கு ரெடியாயி உட்காந்துட்டேன். பார்த்தாலே தெரிகிறது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து ரூமுக்கே வந்து டைனிங் சர்வீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு. சோ நம்மளோட ஃபுட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இங்க நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்லிக் நான் ஆர்டர் பண்ணிருக்கோம், ஹாட் அண்ட் சார் சூப் ஆர்டர் பண்ணிருக்கோம், அப்புறம் பனீர் பட்டர் மசாலா ஆர்டர் பண்ணிருக்கோம், அண்ட் ஹக்கா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். இது வந்து மொத்தம் மூணு பேருக்கு. சோ மூணு பேருக்கும் சேர்த்து ஒன்னா ஆர்டர் பண்ணி ஒரே ரூம்ல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். அண்ட் நம்மளோட டிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வந்து நான்வெஜ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு. ஸோ நம்ம தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட்லேயுமே வந்து வெஜ் தான் இருக்குது. அதனால நம்ம வெஜ்ஜே ஆர்டர் பண்ணியாச்சு. கார்லிக் நான், பட்டர் கார்லிக் நான், வெங்காயம். இந்த வெங்காயம் எது கொடுத்துருக்காங்க? நானுக்கோ இருக்கலாம். அப்பா சுடுதுப்பா. பன்னீர் பட்டர் மசாலா, இதுவும் பன்னீர் பட்டர் மசாலா தான். இது வந்து ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ். அந்த சூடு அப்படியே தாங்கணும்ல, அதுக்காக அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடியிருக்காங்க. இது வந்து ஹாட் அண்ட் சோர் சூப். இந்த மாதிரி ஹாட் அண்ட் சோர் சூப்பு, அப்புறம் வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இதெல்லாம் கொடுக்கும்போது நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா, சால்ட் அண்ட் பெப்பர் கொடுத்துருவாங்க சூப்புக்கு, நூடுல்ஸ்க்கு வந்து சாஸ் கொடுத்துருவாங்க, டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் கொடுத்துருவாங்க. இவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வரல, ரூம்லேயும் இல்லை, நான் தேடிட்டேன். ஸோ இதுதான் நம்மளுக்காக கொடுத்துருக்கிறது. ஒருவேளை இந்த வெங்காயம் வந்து நூடுல்ஸ்க்கு தொட்டுக்கத்து கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. ட்ரை பண்ணலாம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நார்த் இந்தியாவில் வந்து உட்காந்துருக்கோம், இங்கேயும் வந்து இட்லி தோசைன்னு சாப்பிடாம நார்த் இந்தியன் ஃபுட்டு சாப்பிட்டு பார்ப்போமே. நம்ம வந்து சென்னையிலையுமே இந்த நான், பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்ருக்கோம், பட் அது வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஃபுட்ஸ் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து இதோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். லெட்ஸ் ட்ரை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சூப், இது வந்து ஹாட் அண்ட் சோர் சூப். பா, சூப்பரா இருக்கு. சூப் நிஜமாவே நல்லா இருக்கு. அந்த அந்த ஒரு ஹாட்னஸும் லைட்டா ஒரு ஜிஞ்சர் ஃப்ளேவர், அந்த ஒரு சுருன்னு இருக்கிறது எல்லாமே இருக்குது இந்த ஹாட் அண்ட் சோரில். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சால்ட் அண்ட் பெப்பர் கொடுக்கலன்னு. ஆக்சுவலாக அதில் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்காங்க, அதனால தான் கொடுக்கலையே என்னவும் தெரில. நைஸ், சூப் பாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து நான். நான் நம்ம வாங்கினது வந்து கார்லிக் நான் கேட்டிருந்தோம், அவங்க கார்லிக் பட்டர் நான் கொடுத்துருக்காங்க. கார்லிக் பட்டர் நான் கொடுத்துருக்காங்க. நம்ம நான் வந்து நார்மலாக சாப்பிட்றத விட பன்னீர் பட்டர் மசாலாவோட தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பட்டர் போட்டிருக்காங்க பாருங்கள், மேலே கரைஞ்சி ஓடி இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் பட்டர் ஃபுல்லாக, இதெல்லாம் வந்து பன்னீர். பன்னீர் வந்து மேலே கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்சம் பட்டர் தொட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சென்னையில் சாப்பிட்ற பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இல்லை. இந்த தாபா ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை நார்த் இந்தியாவில் பன்னீர் பட்டர் மசாலா இப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. இன்னும் ஃபஸ்ட் டைம் நான் நார்த் இந்தியாவில் அவங்களோட ஃபுட் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நல்லாயிருக்கு. நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். நூடுல்ஸ்க்கு ஸ்பூனோ ஃபோர்க்கோ எதுவுமே கொடுக்கல. நம்ம ஒரு ஓரமாக எடுத்துப்போம். நான் எல்லாருமே சாப்பிட்ணும்ல, கையை வச்சு நுழப்ப வேண்டாம். நைஸ், நூடுல்ஸ் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நக்கல் யா உனக்கு. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டிருக்கலாம், லைட்டாக உப்பு குறையுது. மற்றபடி நூடுல்ஸ் சாசம், கேபேஜ் ரொம்ப நிறையா போட்டிருக்காங்க. அது மட்டும் வாயில் கடிக்கும்போது கொஞ்சம் கர நர நரங்குது. மற்றபடி நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கே தெரியல, வச்சுருக்காங்க அதனால் சும்மா சாப்பிடுவோம். வெங்காயமும் நல்லா இருக்குது. ஓகே, இந்த டிஷ் தான் நாங்கள் எங்கள் மூணு பேருக்கு ஆர்டர் பண்ணோம். நான், என் வீட்டுக்காரவங்க, எங்கள் கேமராமேன், எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறோம். நாளைக்கும் ஒர்க் இருக்குது, அதனால் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிக்கணும் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு தூங்க போகிறோம். இதுதான் சூரத்தில் நாங்கள் தங்கியிருந்த ரூமோட ரூம் டூர். ரூம் டூர் இதோட முடியுது. இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாமாஅர்த்தோட பை பை ரேஞ்ச், இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமா 2022. இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இதில் நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பாய் பாய்.